எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமர் பேசுகிறேன் ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஷார்ட் கட்டுங்க தமிழ் ஒன்றுமே இல்லை எல்லாருமே வந்து இந்த அனுபவம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு இந்தமாரி ஒரு அனுபவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஷார்ட் கட்டு வந்து இதை நீங்கள் வந்து பண்ண கூட தேவையில்லை இந்த ஷார்ட் கட்டு இந்த தென்னந்தோப்பு இருக்குது இந்தமாரி ஒரு தென்னந்தோப்பில் ஒரு குளம் இருக்குதுன்னு ஆச்சுங்க இந்தமாரி ஒரு குளம் இருக்குது இந்தமாரி தென்னந்தோப்பு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் குளிக்கிறதுக்கு நாலு பசங்களோ இல்லை நாலு கன்னி பெண்கள் பெண்களும் வந்து போயிருப்பாங்க ஷார்ட் கட்டு தான் நாலு பெண்கள் போகிறாங்க இந்த குளத்துல குளிக்க போறப்ப இது என்ன தோப்பு தென்னந்தோப்பு என்ன தோப்பு தென்னந்தோப்புனாவே தேங்காய் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தோப்புல குளிக்க போறப்ப இந்த காட்டுக்காரங்க ஓனர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க இவங்க தான் நாற்காலி மாரி ஒன்று வரைஞ்சிடறேன் சாய்வு நாற்காலி இந்த காட்டுக்காரங்க ஓனர் இருப்பாங்க அந்த ஓனர் வந்து இவர் வந்து ஒரு ஒரு தாத்தா இங்கே இருப்பாரு ஒரு காவலுக்கு அந்த தாத்தா வந்து கூணன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க ஒரு கூணு விழுந்திருக்கும் அந்த தாத்தா அந்த சேரில் உக்காந்துருப்பார் சரிங்களா அப்போ நாலு கண்ணி பெண்கள் இந்த குளத்தில் குளிக்கிறதுக்கு இங்கே வராங்க தேங்காய் அந்த தேங்காய் தோப்பு தென்னந்தோப்புக்கு குளத்தில் குளிக்கிறதுக்கு நாலு கன்னி பெண்கள் வராங்க வரப்போ இந்த சாய்வு நாட்காலெலாம் எப்படி இருக்குது சாய்வினாவே சாஞ்சு இப்படி இருக்கா ஏழு மாதிரி இருக்கா சாய் நாக்காரில் இந்த கூணன் வந்து பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க முகம் அவங்கள முகத்தை பார்த்து இந்த கன்னி பெண்கள் வந்து ஐயோ காட்டுக்காரங்க இருக்கான்னு சொல்லிட்டு பயந்து அடித்து ஓடி போயிட்றாங்க அதுதான் சிம்பிள் ஷார்ட்கட்டு இது ஷார்ட்கட்டு கூடவும் தேவை உங்களுக்கு எல்லாருமே இந்த அனுபவம் எல்லாத்தையுமே இருந்திருக்கும் இந்தமாரி இந்தமாரி கிளைமேட்டை நீங்கள் நினச்சி பாருங்களா இது ஒரு தென்னந்தோப்பு பக்கத்தில் ஒரு அழகாக பெரிய குளம் இருக்குது நாலு கன்னி பெண்கள் வராங்க இங்கே இந்த கூணன் அப்படிங்கிற ஒரு தாத்தா அங்கே வந்து சாய் நார்காலில் உக்காந்து படுத்திருக்காரு இங்கே நாலு கன்னி பெண்கள் வந்து குளத்தில் குளிக்கிறனால அழகாக வராங்க த திடீர்னு இந்த கூணன் அவருடைய உக்காந்துருக்காருல்ல இவரோட முகத்தை பார்த்தோன்னே நாலு கன்னி பெண்களும் தெரித்து ஓடிடுறாங்க ஐயோ காட்டுக்காரங்க இருக்காங்க இப்போ குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரிங்களா இது ஒரு தீவு தானே இது ஒரு குட்டி அந்த தென்னந்தோப்பு இது ஒரு குட்டி தீவு போல் இருக்கும் பார்க்குறதுக்கு பஸ்ஸில் போனாலும் எங்கே போனாலும் தென்னந்தோப்புனாவே பார்க்குறது ஒரு குட்டி தீவு போல இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் ஷார்ட்கட்டு சரிங்களா இப்போ நான் உள்ளே போய் பாடத்தில் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் பக்காவாக இருக்கும் பாருங்கள் டுவெல்த்து தமிழில் இயல் அஞ்சில் ஒரு சிறுகதை அந்த சிறுகதையோட ஷார்ட்கட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் என்ன சொல்லியிருக்கேன் தோப்பில் குளிக்க போகிறது தலை குளிக்க போகிறாங்க நாலு கன்னி பெண்கள் சொல்கிறாங்க தோப்பில் முகமது மீறணும் அப்படின்னா தலை குளம் தலை குளம் அதாவது தலை குளிக்க போகிறாங்க ஒரு குளத்தில் சரிங்களா அது தோப்பில் ஒரு தென்னந்தோப்பில் போகிறாங்க தோப்புனாவே நமக்கு தென்னந்தோப்பு தான் ஞாபகம் இருக்கும் இதில் பாருங்களா இப்போ நூல் நூல்வழி இப்போ அந்த பச் அந்த பிக்சர் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பிக்சர் என்னாலும் கண்ணுக்குள்ளே உங்களுக்கு இருக்கும் அந்த பிக்சர் வச்சு இப்போ சொல்கிற மாதிரிங்க தோப்பில் எத்தனை பேர் போனாங்க ஒரு தோப்புங்கிறது ஒரு குட்டி தீவு போல் இருக்கும் அதில் கன்னி பெண்கள் கன்னியாகுமரி மாவட்டம் அது என்ன தோப்பு தென்னந்தோப்பாக தேங்காய் தோப்பா தென்னந்தோப்புனாவே தேங்காய் பட்டினம் கன்னி பெண்கள் போனாங்க எத்தனை பேர் போனாங்க நாலு பேர் போனாங்க அது நாற்பத்தி நாலு நாலு பேர் போனாங்க நாற்பத்தி நாலு கன்னி பெண்கள் போனாங்க அங்கே தேங்காய் தோப்பு அங்கே தேங்காய் இருந்தாலும் பொறிக்கிட்டு குளிச்சு ஸ்டோர்லான்னு போனாங்க அங்கே தேங்காய் தோப்பில் தேங்காய் ஊரில் பிறந்தார் நாற்பத்தி நாலில் தேங்காய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த முகமது தோப்பில் முகமது மீரான் சரிங்களா இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு குட்டி குட்டித்தீவின் வரைபடும் என்ற சிறுகதை தோப்பில் இருந்து இந்த இந்த சிறுகதை எடுத்துருக்காங்க சரிங்களா இந்த தலைக்குளம் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுத்திருக்காங்க தலைக்குளம்னாவ குளம்னாவே இந்த குட்டி இருந்து எடுத்திருக்காங்க இந்த குளம் சரிங்களா ஓகே கன்னியாகுமரி மாவட்டத்தை தேங்காய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்தவர் யாருன்னு கேட்டால் இந்த தோப்பில் முகமது மீரான் அவர்கள் சரிங்களா இவங்க வந்து தமிழ் மலையாளம் எல்லாம் பட்டம் பெற்றவர் அதெல்லாம் இருக்கட்டும் அதேமாரி சிறுகதையில் மட்டும் சிறுகதை இந்த எல்லா சிறுகதைனாவே இவர் தான் ஒருவர் மேக்சிமம் இவர் வந்து எழுதுந்த எல்லாமே சிறுகதை தான் சிறுகதை தலங்களில் அழகாக வந்து இயங்கி வராரு ஏற்கனவே சொன்னால் நாலு பேர் போகிறாங்களா அங்கே சாய்வி யார் உட்காந்துருந்தா கூனன் அப்படிங்கிற ஒரு தாத்தா உட்காந்துருந்தார் அவர் முகத்தை பார்த்தோன்னா நாலு பேர் தெரிச்சு போயிட்டாங்க சாய்வு நாற்காலி அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இது புதினம் சாகித் சாய்வு நாற்காலி அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் இது ரெண்டுமே புதினம் தான் இதுவும் புதினம்னு சொல்லி போட்டுங்க இவர் எழுதுந்த எல்லாமே இந்த புதினம் தான் சாய் நாற்காலின்னு ஒரு புதினம் துறைமுகம் அப்படிங்கிற ஒரு புதினம் கூனன் தோப்பு அப்படிங்கிற ஒரு புதினம் சரிங்களா சாய்வு நாற்காலின்னால் இப்படி தானே இருக்கும் சாய்வினாவே வினாவே இருக்கும் அதான் ஏழு போல அதான் ஏழு தொண்ணூற்றி ஏழு இப்படி இருக்கா சாஞ்சு இருக்கா இது உள்ளே நம்ம என்ன சாஞ்சிக்கலாம் மாதிரி சரிங்களா சாய் நாற்காலே சாய்வு நாற்காலின்னால் சாஞ்சிருக்கும் இதுதான் சாய்வு நாற்காலி இப்படி இருக்கும் நான் வச்சுங்க சாய் நாற்காலி இப்படி தான் இருக்குன்னு வச்சுங்களா சாவி நாற்காலி இதை பார்க்குறது நாற்காலி போல இருக்கும் அது ஏழு போல இருக்கும் சரிங்களா அப்போ சாய் நாற்காலி அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி சாசா ஈஸியாக நான் வச்சலாம் சாகித்ய அகாடமி சாஸா ஓகேங்களா ஓகே தொண்ணூற்றி ஏழில் சாகித்ய அகாடமி இது என்ன சார் துறைமுகம் எங்கே படிச்சுமே சுரதா அப்படின்னு சொல்லிட்டு சுரதா நூல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா துறைமுகம் அதே வந்து துறைமுகம் அப்படிங்கிற புதினம் ஆசிரியாருன்னு கேட்டால் இப்போ புதினம் சு துறைமுகம் என்னும் புதினின் ஆசிரியர் யார் புதினத்தின் ஆசிரியாருன்னு கேட்டால் நம்ம தோப்பில் முகி முகம்மது மீரான் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா முகமது துறைமுகம் முகமது துறைமுகம் இவர் முகத்தை கூடன் முகத்தை பார்த்தோன்னே சாய் நாற்காலி உட்காந்தாரு அந்த நாலு கன்னி பெண்களும் வந்து ஓடிட்டாங்க அப்படி தான் ஷார்ட் சொன்னேன்னா ஓகே அதுமாதிரி வந்து சாகித்ய அகாடமினாவே சா சா சொன்னால் சாகித்ய அகாடமி சாய் நாற்காலி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா நாற்காலின்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா அது நல்லா பார்த்தோம் ஏழு போல இருக்கும் தொண்ணூற்றி ஏழு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா அளவு தாங்க சிம்பிள் ஷார்ட் கட்டுங்க அதுக்கப்புறம் வட்டார வழக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு மாதிரி வந்து அந்த பேச்சு வழக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும் வட்டார ஒன்று தமிழ்மொழி ஒன்றா இருந்தாலும் ஆனால் வட்டாரங்களுக்கு சிறப்பான ஒரு தமிழ் மொழி வழக்குகள் இருக்குது அது எந்தெந்த வட்டாரம் அப்படி சொல்லி பாருங்களேன் கோவை தமிழ் நெல்லை தமிழ் மதுரை தமிழ் குமரி தமிழ் சென்னை தமிழ் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு ஸ்லாங்கில் வந்து தமிழ்மொழி பேசுவாங்க உங்களுக்கே தெரியும் உங்கள் ஏரியாவில் தமிழ் தமிழ்மொழி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த வட்டார மொழியில் சில பேர் வந்து சிறுகதை புதினங்கள் வந்து எழுதுகிறாங்க அது ரொம்ப சிறப்பாக சில பேர் பங்கெடுத்து பண்ணுறாங்க அது யார் யாருன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதில் தொழில் அதில் பாருங்களா முக்கியமாக வந்து அந்த வட்டார மொழிகள் வந்து தமிழுக்கு அழகு சேர்க்கிறது தான் அதில் வட்டார சிறுகதை என்றும் வட்டார புதினம் என்றும் கவிஞர்கள் வந்து உருவாக்குறாங்களா வட்டார சிறுகதையும் வட்டார அந்தந்த ஏரியாவுக்கு வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாஷையில் அவங்க பேசுகிற பாஷையிலே அந்த புதினம் சிறுகதையை உருவாக்குறாங்க சரிங்களா அப்படி உருவாக்குறப்ப யார் யார் எந்தெந்த ஊரில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இது ரொம்ப ரொம்ப இதை பொறுத்து கூட கேட்கலாம் சரிங்களா இது அப்படியே பொறுத்துகளை கேட்டால் நீங்கள் வந்து ரெடியாக இருங்க எதுலிருந்து அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இருந்து இது அப்படியே இம்பார்ட்டண்டாக போட்டுங்க இப்போ புதுமை பித்தன் என்பவர் எந்த தமிழில் வந்து க மாதிரி சிறுகதை எது வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நெல்லை நம்ம எங்கே சொல்லியிருக்கேன் புதுசாக நெல் அறுவடை பண்ணி நம்ம பொங்க வைப்போம் புது நெல்லை நான் ஆகிவிச்சுங்க சண்முக சுந்தரம் அப்படின்னா கோவை சண்முக சுந்தரம்னா என்னது அந்த வந்து அந்த நெஞ்சில் கை வச்சு தான் பேசுவார்னு ஆபிச்சிங்க வைனா நெஞ்சில் கை வச்சு தான் சண்முக சுந்தரம் நடிகர் வந்து பேசுவாருன்னு ஆகிவிச்சுக்கலாம் ஜெயகாந்தர்னா விஜயகாந்த் இப்பயும் சென்னையில் தான் இருக்கார் ஜெயகாந்தர்னா விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்த் ஜானகி ராமன்னா தஞ்சை சரிங்களா ஜானகி ராமன்னாவே தஞ்சை சரிங்களா அப்படின்னு வச்சுக்கங்க ஜானகி அம்மா வந்து அவங்க எம்ஜிஆர்ட்ட தஞ்சை அடைஞ்சாங்க ஜானகி அம்மா வந்து எம்ஜிஆர்ட்டை தஞ்சை அடைஞ்சாங்க அப்படின்னு அவசலாம் தோப்பில் முகமது மீரான் அப்படிங்கிறது குமரி தமிழ் குமரி தமிழ் எங்கே சொல்கிறேன் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அப்படின்னாவே யார் பிறந்தது நாற்பத்தி நாலில் பிறந்தது யார் குமரி மாவட்டம் தோப்பில் முகமது மீரான் குமரி சில தோப்பில் குமரி பெண்கள் குளிக்க போனாங்க அப்படி சொன்னேன் குமரி சரிங்களா அதுக்கப்புறம் கோவில்பட்டி வட்டார தமிழை பயன்படுத்தினார் கீ ராஜநாராயணன் இது எங்கன்னு சொல்லியிருக்கோம் கீ ராஜநாராயணன் அப்படின்னாவே கரிசல் இலக்கியம்னு சொல்லியிருக்கோம் கோவில்பட்டி வட்டார தமிழை பயன்படுத்தி பெரிய பேரிவிஷித்து பண்ணார் அதனாலேயே அந்த கீ ராஜநாராயணங்கிறது கரிசல் இலக்கியம் என்று பெயரிட்டார் கீ ராஜநாராயணம் அப்படிங்கிறது தன்னுடைய இலக்கியத்தை எப்படி பேர் வைக்கிறார் கரிசல் இலக்கியம் அதுக்கு முன்னாடி கூட இவர் அழகிரி சாமி கூட சொல்லியிருப்பேன் கரிசல் இலக்கியத்துக்கு முன்னாடி அழகிரி சாமி அதுக்கப்புறம் கீரா அந்த லேட்டஸ்ட்டாக கூட ஒரு இறந்துட்டார் கீரா அவர்கள் சரிங்களா இவர் வந்து கோவில்பட்டி சரிங்களா கீரை அப்படிங்கிறது கோவிலுக்கு முன்னாடி ஒரு கடையில் வித்துட்ருக்கா அப்படினு நான் வச்சலாம் கீரை கீரை நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த சிறுகதைகள் அப்படி இப்போ புதினம் சிறுகதைன்னு சொன்னால் ஆனால் சிறுகதைகள் வட்டாரம் சார்ந்து தொகுக்கப்பட்டால் அதுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்கா அப்படின்னா தஞ்சை சிறுகதைகள்னு பேர் வச்சுருக்காங்களா சிறுகதைகள் எப்படி பேர் வச்சுருக்காங்க தஞ்சை சிறுகதைன்னு பேர் வச்சிருக்காங்க அவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து ஓகே நெக்ஸ்ட் வந்து இதில் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது யாருன்னு சொல்லி சும்மா அப்படியே ஜஸ்ட் ரீடு விட்டுங்க இதுலேயும் பொறுத்து எதாவது கேட்டாங்கன்னா இது வந்து என்னென்னா இது ஒவ்வொரு வட்டாரத்து ஒட்டு வட்டார வழக்குனா அந்தந்த ஏரியாவில் ஒரு மாதிரி பேசுவாங்க அதுமாதிரி கொடுத்துருக்காங்க உமா அப்படின்னா அம்மான்னு அர்த்தமா பாப்பா அப்படின்னா அப்பான்னு அர்த்தமா சோ அம்மா தான் அந்த குழந்தைக்கு உமா கொடுப்பாங்க அப்படின்னு ஒன்று ஆச்சுங்க இல்லை பாப்பா அப்படின்னா அப்பா தான் என்ன சில பாப்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு ஆகிச்சிங்க இதில் ஏசுனா நமக்கு தெரியும் ஏசுனா ஏசுறாங்க திட்டுறாங்கன்னு அர்த்தம் ஏச்சு கடவுனா என்னது படி படித்துறையம் கடவுனா என்னது படித்துறை சரிங்களா நம்ம ப ஒவ்வொரு படியும் நம்ம கடந்து தான் போகணும் அப்படின்னு ஆவச்சுங்க ஒவ்வொரு படியும் நம்ம கடந்து போகணும் கண்ணியார் கோணம் அப்படின்னா ஒரு வயர்காட்டின் பெயர்னு சொல்கிறாங்க வயர்காட்டின் பெயர்னால் மேக்சிமம் வந்து வயர்காட்டின்னு இருக்குல்ல மேக்சிமம் கண்ணி பெண்கள் தான் வயற்காட்டுக்கெல்லாம் போவாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படின்னு வச்சுங்க பா வாத்து அப்படின்னா துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு பசை கொடுப்பது சரிங்களா பா வாத்து என்ன வச்சுக்கலாம் பசை அப்படின்னா பாவா அப்படின்னு வச்சுங்க சரிங்களா பா வாத்து அப்படின்றதுக்கு பசை கொடுப்பதுன்னு சொல்கிறாங்க துணிக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சுல்லை என் சுல்லைக்கு உள்ளே இருந்து அப்படின்னா என்ன நெருப்பு சுல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இந்த நெருப்பு சூளை சூளைன்னு சொல்லுவாங்களா சூளை நெருப்பு சூளை செங்கல் சூளைன்னு சொல்லுவாங்களா சூளைங்கிறது தான் சுல்லைன்னு சொல்கிறாங்க உள்ளிருந்துன்னா அந்த நெருப்பு சூளைக்கு உள்ளே அடி பற்றி இருக்கும் அப்படின்னா அடித்தரை தெரியும்படி இருக்கும்னு அர்த்தம் பற்றி இருக்குன்னா என்னது தெரியும்படி இருக்கணுமா அடித்தரை வந்து வே சாடையாக அப்படின்னா இப்போ நம்ம சாடை மாதிரியாக கோவமாக பேசுவாங்க இல்லையா அதுமாரி சாடையாகனா சற்று கோபமாக அமானிதம் அமானிதம் அப்படின்னா என்னன்னா பாதுகாப்பு வேண்டிய விஷயமா சரியா நம்ம சொல்லல அமானுஷ சக்தியிலிருந்து இவனை பாதுகாக்கணும் அப்படிமாரி அமானுஷம் அமானிதம் அப்படின்னு ஆச்சுங்க ஏழாவில் இருந்து அப்படின்னா பெரிய வயலில் இருந்து அப்படின்னு அர்த்தமாக சரி அந்த வயலை வந்து பெரிய வயலை ஏலத்துக்கு போகுது அப்படின்னு ஆவச்சுடலாம் பெரிய வயலில் ஏலத்துக்கு விடுறாங்க நெக்ஸ்ட்டு முக்கால் முன் மூண்டாணி அப்படின்னா ஒரு அளவான் முக்கால்னாவே நம்ம அளவுன்னு சொல்லிடலாம் முக்காலுங்கிறது ஒரு அளவு புண்ணை மூட்டடி அப்படின்னு ஒன்று இருக்குது புண்ணை மரத்தை நிகழ் பொன்னை மரன் பொண்ணை மருன்னு சொல்லிடலாம் மூட்டடினா அதை நெடுன்னு சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து வேறு மொழி சொற்கள் அப்படி மாதிரி சொல்கிறாங்க எக்னா சொன்ன அந்த தோப்பில் ஒரு குளத்து பக்கத்தில் குளிக்கிறது அந்த ஷார்ட்கட் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் இப்போ நான் கொஸ்டின் சொல்கிறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா தோப்பில் முகமது மீரான் அவர்களின் சாகித்யகடம் விருது பெற்ற நூல் எது எந்த விருது பெற்ற புதினம் எது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லுங்கள் தோப்பில் முகமது மீரான் அவர்களின் சாகித்யகடம் விருது பெற்ற புதினம் எந்த ஆண்டு எந்த நூல் எந்த புதினம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து தோப்பில் முகது முகமது மீரான் அவர்கள் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் பிறந்தார் எந்த ஆண்டு எந்த மாவட்டம் எந்த ஊர் எந்த ஆண்டு இது ஆன்சர் பண்ணிவிடுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து தோப்பில் முகமது மீரான் அவர்களின் இரண்டு புதினத்தை குறிப்பிடுங்க இரண்டு புதினம் என்னன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஜெயகாந்தன் அவர்கள் எந்த வட்டார தமிழில் சிறுகதை எழுதுவார் ஜானகி அவர்கள் ஜானகி அவர்கள் எந்த எந்த வட்டார கதையில் வட்டார மொழியில் ஜெயகாந்தன் யாருன்னு சொல்லுங்கள் ஜானகி ரமன் யாருன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கி ராஜநாராயணன் வந்து எந்த வட்டார மொழியில் சிறுகதை எழுதினார் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவோட பல சூப்பராக இருக்காது சந்திக்கலாம் இந்த வீடியோ பொது உங்களுக்கு பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஸ் கொடுத்து வச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ மறக்காமல் உங்கள்கிட்ட வந்து சேரும் சரிங்களா ஓகே நன்றி வாழ்க்க நன்றிங்க